கொரோனா பெருந்தொற்றின் மூன்றாவது அலையின் தாக்கத்தை குறைக்க நாம் இப்போதே தயாராக வேண்டியது அவசியம் என்று தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர் குழந்தைசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய அரசின் புதுச்சேரி மக்கள் தொடர்பு கழக அலுவலகமும் விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்டமும் இணைந்து தடுப்பூசியின் அவசியம் குறித்த காணொலி கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தன. இதில் சிறப்புரையாற்றிய குழந்தைசாமி, கர்ப்பிணிகளுக்கு கொரோனா தொற்று ஏற்படாமல் பாதுகாக்க வளைகாப்பு போன்ற நிகழ்ச்சிகளை குடும்பத்தினர் மட்டுமே நடத்திக் கொள்வதுடன் பிரசவத்திற்கு பிறகும் குழந்தையை பார்க்க உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரை அனுமதிக்க வேண்டாம் என்றார். நம்ம ஒரு பணிக்கு போகக்கூடிய இடத்துலயோ அல்லது வெளியூர் எங்கேயாவது போயிருக்கக்கூடிய இடத்துலயோ நம்மள ஒரு நாய் கடிச்சிருது, நம்ம நீங்க வந்து தடுப்பூசி போட்டுக்கீங்களா போட்ட மாட்டீங்களா? ரொம்ப தெளிவா வந்து நான் கேட்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு முக்கியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால இருந்து இந்த நியூஸை பரப்பக்கூடிய அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு தடுப்பூசி வந்து அவங்க போட்டுக்கிட்டாங்க. அவங்க தடுப்பூசி போட்டுக்கிட்டத வெளியில சொல்ல மாட்டாங்க. சில பேர் இந்த தடுப்பூசி வந்து ஆகாது, இதாகாது, அது ஆகாதுன்னு சொல்லக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு வந்து முன்னாடியே கூட்டிட்டு போய் தடுப்பூசி போட்டிருப்பாங்க. கருத்தரங்கில் தலைமை உரையாற்றிய சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை, தற்போதைய நெருக்கடியான சூழலில்தான் அறிவியல் மனப்பான்மையின் தேவை உணரப்படுவதாக கூறினார். பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை மக்கள் புறந்தள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நமக்கே இந்த அறிவியல் மனப்பான்மை வரலன்னா நம்ம யாரை சொல்வது? பல செய்திகள் வந்து என்னன்னா அறிவியலை கை கொள்ளாமல் எதையதையோ செய்யறதெல்லாம் வந்து நோயை காப்பாத்துன்ற நம்பிக்கையினுடைய ஒரு பகுதி இது. இன்னொரு ஒரு காயினோட ரெண்டு பக்கம் சொல்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மூட நம்பிக்கை, இன்னொரு பக்கம் அறிவியலை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடைய விஷயம்தான். எல்லாருமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை அறிவியல் ரீதியா கேள்வி கேட்டு அறிவியல் ரீதியா உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொள்றதுன்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்தே தீரணும். மண்டல மக்கள் தொடர்பு அலுவலக இயக்குநர் ஜே காமராஜ், விழுப்புரம் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மாலா, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மாவட்ட அலுவலர் லலிதா, விழுப்புரம் நகர நலன் அலுவலர் பாலசுப்ரமணியம், புதுச்சேரி மக்கள் தொடர்பு கள அலுவலர் துணை இயக்குநர் சிவகுமார் உள்ளிட்டோர் இந்த கருத்தரங்கில் பங்கேற்றனர்.